அடிக்கிறவன் போய் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி வரும். இப்ப நடக்குதா இல்லையா? ஞானசார தேரரோட ஜம்மியத் உலமா உள்ளிட்ட முஸ்லிம் தலைவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தை. ரெண்டு பேச்சுவார்த்தை முடிய மூணாவது பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்குள்ள பரகசியம் ஆயிடுச்சு, அதனால மாட்டிக்கிட்டாங்க. இப்ப எல்லாத்துலயும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க ரகசிய பேச்சுவார்த்தை ஏன் நடத்தினோம் தெரியுமா? முஸ்லீம்களுக்கு எதிராக பொதுபல சேனாவும் ஞானசார தேரரும் நிறைய அநியாயம் செய்தார்கள். ஆனா மஹிந்தவும் சரி, மைத்திரியும் சரி, ரணிலும் சரி, யாரும் எந்த ஆக்சனும் அவருக்கு எதிராக எடுக்கல. அவரும் எடுக்கல, இவங்களும் எடுக்கல, இதுவரைக்கும் எடுக்கவும் இல்லை, இது எடுப்பாங்களாங்கிறதும் சந்தேகம். ஆனா இந்த சொல்லுவாங்க, மரம் கொத்தி கொத்திட்டு 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 போய் வாழை மரத்தை கொத்தும். அது மாதிரி இவர் அடிச்சுட்டு 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 போய் ஹோமாகம கோர்ட்டுக்குள்ள போய் ஜட்ஜிக்கே ஏசினாரு. ஏசினத்தோடு அந்த ஆள் என்ன செஞ்சாரு, செய்யண்டா வேலை அனுப்பினாள். உள்ள அனுப்பின கேஸ்ல தீர்ப்பு வர இருக்குது. இப்ப தீர்ப்பு வர நெருங்கிய சிச்சுவேஷன். இப்ப கிட்டத்தட்ட அவருக்கு கடூழிய சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் ஜம்மியத் உலமாவும் முஸ்லிம் தலைவர்களும் ஏன் ரகசிய பேச்சுவார்த்தை அவரோடு நடத்த வேண்டும்? பரகசியமா நாங்க மஹிந்த ராஜபக்சேக்கு போய் குர்வான் கொடுத்துட்டு வந்தமே, இப்படி போய் செய்ய வேண்டிய பகிரங்கமா? ஏன் ரகசியமா போய் பொண்ணு பார்க்க போனீங்களா? எதுக்கு போனீங்க கேட்டா, ஜம்மியத் உலமா ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறாங்க, நாங்கள் ஞானசார தேரருக்கு இஸ்லாம் சொல்ல போனோம். சரி, ஞானசார தேரருக்கு இஸ்லாம் தான் நீங்க சொல்ல போனீங்கன்னா, அதுக்கு இஸ்லாம் சொல்ல கூட்டிட்டு போன மிகச்சிறந்த மார்க்க மேதையும் முஃப்தியுமான அவர் யார் தெரியுமா? அஷேக் அசாத் சாலி கூட்டிக்கிட்டு இஸ்லாம் சொல்ல போயிருக்கிறாங்க. யாருக்கு? அவருக்கு இஸ்லாம் சொல்ல போனேன். சரி, இஸ்லாம் சொல்ல போனீங்களே, ஏதாவது குர்ஆன்கள் கொடுத்தீங்களா? இல்ல, இஸ்லாம் சொல்ல போனேன். உங்களுக்கு தெரியுமா, நான் சும்மா பேசவில்லை. இந்த வீடியோ வெளியிடப்படும் போது ஆதாரத்தோடு வெளியிடுவோம். ஞானசார தேரரும் டிலந்த வித்தானகேயும் சொன்ன வீடியோ பதிவு டிவிகளில் ஒளிபரப்பப்பட்டது. முஸ்லீம்களுக்கு எதிரான அனைத்து அநியாயங்களுக்கும் பொதுபல சேனாவுக்கு காட்டி கொடுத்ததும் அசாத் சாலியும் அவருடைய சகோதரர் ரியாஸ் சாலியும். நான் சொல்லல, டிலந்த வித்தானகே சொல்றாரு, ஞானசார சொல்றாரு, ஓப்பனா சொன்னாரு. அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லித்தாராங்க. நீங்களே ஓட்டு குடிப்பீங்க, நீங்களே அடி வாங்கி தருவீங்க, நீங்களே வந்து அடிக்கிறான்னு மார்க்கம் சொல்ல கூட்டிட்டு போன இந்த மேதையோட குடும்பத்தில நிலைமை என்ன தெரியுமா? இந்த ஆள் மஹிந்த ராஜபக்ச தூக்கி உள்ள போட்ட நேரத்துல இந்த ஆள் மகள் எங்க போனா தெரியுமா? துவா கேட்க, யா அல்லாஹ் என்னோட வாப்பாவை விடுதலை செஞ்சிரு, இப்படி போய் கேட்டாளா? கங்காராம பன்சலரம் மல்வெட்டியா தூக்கிட்டு போனாள். இவளை இவனை கூட்டிக்கிட்டு போறாங்க இஸ்லாம் சொல்றதுக்கு. யோசிச்சு பாருங்க, மக்களை எவ்வளவு ஏமாத்துவீர்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, நாங்க மார்க்கம் சொல்ல போனோம், கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு இப்பொழுது இஸ்லாம் பற்றி தெளிவாகிறது. இந்த விளக்கம் சொல்றாங்கல்ல, அதுல ஒரு செல்பி போட்டோ ஒன்று வெளியே வந்திருக்கு, பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாரும். மார்க்கம் சொல்ல போனீங்களே, எதுக்கு நீங்க இனவாதிகளை கட்டி பிடிச்சி செல்பி அடிச்சீங்க? அந்த அளவுக்கு இப்ப நெருங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அவன் கலிமா சொல்லிடுவான் இப்ப, எப்படி அவ்வளவுக்கு இஸ்லாம் சொல்லியாச்சு. இப்ப சொல்லி சொல்லி செல்பி அடிச்சிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு ஒருவர் செல்பி அடிச்சு போட்டோவை வெளியிட்டு இருக்கிறார்கள். என்ன தெரியுமா, இந்த சமுதாயம் இவர்கள் படிக்காதவர்கள் எப்படியும் ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டார்கள். அந்த காலம் மலையேறி விட்டது. இப்பொழுது நம்மளை யாரு தட்டி கேட்பான்னு நினைச்சாங்க, நம்மளை பத்தி யாரு பேசுவான்னு நினைச்சாங்க, நாங்க பேசியாகுவோமே. இவ்வளவு காட்டி கொடுப்பு, சமூகத்தை காட்டி கொடுத்த ஒரு துரோகி அழைத்துக் கொண்டு ஜம்மியத் உலமாவால் எப்படி செல்ல முடிந்தது? நான் கேட்கிறேன், ஞானசார தேரருக்கு போய் இஸ்லாம் சொல்ல போனாங்களாம், இனவாதத்தை கிளப்புறது அவர் தானே. இப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சின்ன சின்ன அமைப்புகளை எல்லாம் நான் கட்டுப்படுத்துறேன், இனவாத அமைப்புகளை அப்படின்னு இருக்காராம். அப்படின்னு என்ன, இது போல சிகளராவே உங்களுக்கு அடிக்க மாட்டாங்க.
சிங்களே உங்களுக்கு அடிக்க மாட்டாங்க, ராவணா பலக்காய உங்களுக்கு அடிக்க மாட்டாங்க, மொத்தமா பொதுபல சேனா நாங்களாம் வந்து அடிப்போம். சின்ன சின்ன அமைப்பெல்லாம் நான் கட்டுப்படுத்திடுவேன். நீங்கள் சொன்னது என்ன? அசாத் சார் இன்றைக்கும் சொல்லியிருப்பது என்ன? நீங்க அத்தனை பேரும் சொன்னது என்ன? இனவாதத்தை ஊக்குவிக்கிறார் மஹிந்த ராஜபக்சே என்றார்கள். முதல்ல நீங்க யாருக்கு இனவாதம் சம்பந்தமாகவும் இஸ்லாம் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும்? மஹிந்த ராஜபக்சவுக்கு தானே. ஏன் ஞானசாரவை தேடி சென்றீர்கள்? மஹிந்த ராஜபக்சவுக்கு இஸ்லாம் சொன்னது நீங்கள் அல்லவே, நாங்களே. கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் அவருக்கு இஸ்லாம் தொடர்பாக முஸ்லிம்கள் தொடர்பாக விளக்கம் சொன்னது மட்டுமல்லாமல் திருமறை குர்ஆனின் சிங்கள மொழியாக்கத்தை தெளிவாக மஹிந்த ராஜபக்சவின் கைகளிலேயே கொடுத்து விட்டு வந்தோமே. தைரியமாக அவர் செய்த அனைத்து அநியாயங்களையும் மேடை போட்டு சொல்லுகிற நாம் அவருடைய முகத்திலேயே சொல்லிவிட்டு வந்தோமே. இப்படி உங்களால் செய்ய முடியுமா? எப்படி இருக்கிற வரைக்கும் அரசாங்கத்துக்கு ஜாடர் அடிக்க வேண்டியது, முஸ்லிம்களை ஏமாற்ற வேண்டியது. கேட்டா புதிய அரசியல் யாப்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ்லாம் சொல்ல இன்னைக்கு போனீங்கன்னா அன்னைக்கு அவன் ஹலாலுக்கு எதிராக பேசும்போது போய் இஸ்லாத்தை சொல்லி இருக்கலாமே, ஹலால் சர்டிபிகேட் காப்பாற்றப்பட்டிருக்குமே. அன்னைக்கு அவன் ஹிஜாபுக்கு எதிராக பேசும்போது இஸ்லாம் சொல்லி இருக்கலாமே, பிரச்சனை வந்திருக்காது. இப்ப ஏன் போய் சொல்றீங்க? இப்பதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அவருக்கு சிறை தண்டனை கிடைக்க இருக்கிற இந்த நேரத்தில் எதற்காக இந்த இரகசிய சந்திப்பு? அப்படி என்றால் மொத்தமாக சேர்ந்து மக்களை நீங்கள் ஏமாத்துகிறீர்கள், நாடகமாடுகிறீர்கள். இவ்வளவு அநியாயம் மாகாண சபை திருத்த சட்டமூலத்தில் நடந்திருக்குது, உள்ளூராட்சி சபை திருத்த சட்டமூலத்தில் நடந்திருக்குது, புதிய அரசியல் யாப்பில் நடக்க போகுது. இதை பற்றி எல்லாம் பேசாத இந்த சிவில் அமைப்புகள், ஜம்மியத்துல உள்ளிட்ட அமைப்புகள் திடீரென்று போய் பேசுவது ஏன்? அவரோடு இதை பற்றி பேசுவது ஏன்? முஸ்லிம்களுக்கு நடந்த இந்த அநியாயத்தை பேசுங்களே, ஊர் பூரா விளங்கப்படுத்துங்களே. அதை செய்யறாங்க இல்ல? ஒரு பிரதேச சபை முஸ்லிம் பகுதிகளில் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லை. முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு பிராதேசிய சபாவை இல்ல. சாய்ந்தமரது மக்கள் இவ்வளவு காலமாக சாய்ந்தமரது பிரதேச சபையை கேட்கிறார்கள். 21 பாராளுமன்ற உறுப்பினர்களால் இதுவரைக்கும் சாய்ந்தமரதுக்கு ஒரு தனியான பிரதேச சபையை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. ஆனால் 3 பிரதிநிதிகள் மலையக மக்களுக்கு, மனோகணேசன், பழனிதி காம்பரம், ராதாகிருஷ்ணன் என்கிற 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெறும் 3 நடத்திய பேச்சுவார்த்தை, நுவரெலியா அம்பகமு ஆகிய 2 பகுதிகள் பிரிக்கப்பட்டு 6 புதிய பிரதேச சபைகளை உண்டாக்கி கொடுக்கப்பட்டது. மானஸ்தர்கள், சமூகத்திற்கானவர்கள், தன்னுடைய சமூகத்துக்கு தேவையானதை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். நீங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் மனோகணேசன் கொடுக்கிற பேட்டியை. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு சொல்லுவார், விளையாடாதீர்கள் எங்கள் சமூகத்துடைய விஷயத்தில், நாங்கள் கேட்டதை தாங்க. 12 பிரதேச சபையை கேட்டாரு, 3 கேட்டு அரசாங்கம் 6 பிரதேச சபைகளை கொடுத்தது. இன்றைக்கு பல வருடங்களாக சாய்ந்த மருதில் 1 பிரதேச சபையை கேட்கிறாங்க. நம்மளை முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களால் எடுத்துக் கொடுக்க முடியல. இந்த பதலுபோவை இந்த மாதிரி முஸ்லீம் கிராமங்களை இனச்சி இனச்சி இனச்சிருச்சு ஒரு முஸ்லீம் மக்கள் மெஜாரிட்டியாக ஆற மாதிரி கொஞ்சம் பிரதேச சபையை உண்டாக்க முடியல. என்ன காரணம்? மஹிந்த ராஜபக்சேயை விட்டு இவர்கள் பிரிகிற நேரத்திலும் மைத்திரியோடு வந்து சேர்ந்த நேரத்தையும் கணக்கிட்டு பாருங்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை. மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் மைத்திரியுடைய ஆட்சி காலத்தில் வந்து அமைச்சர் பொறுப்பை ஏற்கிற வரைக்கும் அமைச்சராக இல்லாமல் இருந்தது எவ்வளவு நாள் தெரியுமா? வெறும் 9 வெறும் 9 தான் இவங்க அமைச்சராகவே இல்லாம இருந்தது. அங்கிருந்து விலகினாங்க. 9 தேர்தல் பிரச்சாரம் மைத்திரிபால சிறிசேன தெரிவு செய்யப்பட்டார். அதே அமைச்சர்கள் அப்படி அப்படியே கிடைத்தது, முடிஞ்சு போச்சு. கேட்டா எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு கட்சி இருக்கிறது, தலைவருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, தலைவர் சொன்ன விளிமியங்கள் இருக்கிறது, இல்ல மட்டும் குறைவே இல்லை இவங்களுக்கு. இதை சொல்லி மக்களை ஏமாத்துறது ஆக